வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மர் கன்சர்வேட்டர் டேங்கோட ஏர்செல்லை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட கன்சர்வேட்டர் டேங்கு, இதுதான் அந்த ஏர்செல்ங்கிறது. ஏர்செல்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பலூன் தாங்க, சரிங்களா? இது வந்து இந்த பலூன் வந்து இப்போ இந்த கன்சர்வேட்டர் டேங்குள்ள பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள், இந்த இதுதான் வந்து பலூனு. இந்த பலூனை வந்து ஒரு பிரீத்தரோட பைப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? பிரீத்தரோட பைப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பாருங்கள், இந்த பலூன் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் 70% அளவுக்கு இந்த பலூனை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஏர், ஃபுல் ஏர் கொடுத்தா இந்த டேங்கில் 70% ஃபில் ஆகிடும் இந்த பலூன் மட்டுமே, சரிங்களா? அடுத்து 30% தான் இந்த ஆயில் இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ இதனோட பலூனோட அடுத்த ஃபிகரை பாருங்கள். இதுதான் பலூனு, ஜஸ்ட் ஒரு ஏர் பலூன் தாங்க, ஜஸ்ட் ஒரு ஏர் பலூன் தான், சரிங்களா? இதுதான் வந்து கன்சர்வேட்டர் டேங்குள்ள வச்சுருப்பாங்க, சரிங்களா? சரிப்பாங்க, அடுத்த பிக்சரை பார்ப்போம். இதுதான் கன்சர்வேட்டர் டேங்கு, இதை பாருங்கள், ஆயில் இருக்குது, இதில் எல்லாமே ஆயில். இதுதான் அந்த பலூன், ஏர் செல், ஏர் பலூனு, சரிங்களா? சரி, இந்த ஏர் பலூன் வந்து இந்த கன்சர்வேட்டர் இந்த பிரீத்தர் பைப் லைனில் பாருங்கள் இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போ எனக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாவோ, அல்லது அட்மாஸ்பியர், அதாவது லோடு அதிகமாகி டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாவோ, அல்லது அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாவோ, எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற ஆயில் வந்து மேலே அந்த கன்சர்வேட்டர் டேங்க் மேலே போகும், சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் அடுத்த ஃபிகரில் காமிக்கிறேன் அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட படத்தையும் பாருங்கள். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரு, சரிங்களா? இதில் லோடு அதிகமானாலும் சரி, மற்றபடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் சரி, பாருங்கள் இந்த பைப் லைன் வழியாக மேலே கன்சர்வேட்டர் டேங்க்கு மேலே ஆயில் ஃப்ளோ ஆகும், சரிங்களா? சரி, இப்போ இந்த ஆயில் அதிக ஃப்ளோ ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஏர் செல் பார்த்திங்கன்னா 50% இருக்குது, ஏர் பலூனு லெவலு, ஆயில் லெவல் 50% இருக்குது. சரி, இப்போ எனக்கு லோடு அதிகமாகிடுச்சு, அல்லது வேறு ஏதோ காரணங்களால் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, அப்படிங்கும்போது ஆயில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாவே ஆயில் எக்ஸ்பெண்ட் ஆகும், எக்ஸ்பெண்ட் ஆகி இந்த ஆயில் வந்து பிரீதர் வழியை நோக்கி மேலே போகும், சரிங்களா? மேலே போகும்போது இப்போ 50% இருக்கிற ஆயில் 60% ஆகும்போது இந்த ஏர் பலூனை ப்ரெஸ் பண்ணோம், அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுக்கும்போது உள்ள இருக்கிற ஏர் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா இது வழியாக அப்படியே வெளியில் ஏறிடும். ஜஸ்ட் இந்த ஏர் பலூன் வந்து நம்ம பஸ்ஸில் பார்த்துருப்போம், அல்லது அந்த ஐஸ் விற்கிற ஒரு ஏர் ஒன்று, இது ஒரு ஹார்ன் வச்சுருப்பாரு, சரிங்களா? அந்த ஹார்னை ப்ரெஸ் பண்ணால் அதில் இருக்கிற ஏர் வெளியே போய் அந்த ஹார்ன் அடிக்கும், ரிலீஸ் பண்ணோன்னா அந்த வெளியில் இருக்கிற ஏர் உள்ளே வந்துடும். அதே கான்செப்ட் தான் இந்த ஏர் பலூனோட ஃபங்க்ஷனு, சரிங்களா? இப்போ இந்த ஆயில் உள்ளே போய் இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறது, ஏர் வெளியில் போயிடுது, சரிங்களா? சரி, 50%லேருந்து ஆயில் 60% ஆனோடனே இந்த ஏர் பலூனோட லெவலில் 50%லேருந்து 40% மாறிடும். ஸோ ஆயில் லெவல் 60%, ஏர் பலூனோட ஃபேஸ் வந்து 40%. சரி, இப்போ இன்னும் எனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடுச்சு, லோடு அதிகமாக ஏதோ ஒரு காரணத்தில் 60%லேருந்து 70% இன்க்ரீஸ் ஆகுது ஆயில் லெவலுங்கும் போது, திரும்ப மேலும் அந்த ஆயில் வந்து ப்ரெஸ் பண்ணோம், இந்த ஏர் ப்ரெஸ் பண்ணும்போது ஏர் பலூனோட லெவல் குறையும். அப்படிங்கும்போது அப்பையும் அந்த உள்ள இருக்கிற ஏர் வந்து வெளியில் போயிடும், வெளியில் போய் ஆயில் லெவலில் 70% ஆகிடும், ஏர் லெவலில் 30% ஆகிடும். சரி, இப்போ எனக்கு லோடு கம்மியாயிருச்சு, அல்லது டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு ஏதோ ஒரு காரணத்தினால, அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சோன்னவே இந்த ஆயில் அப்படியே ரிட்டர்னு டிரான்ஸ்ஃபார்மருக்கே போகும், டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் டேங்கே போகும், ரிட்டர்ன் போகும். அப்போம்போது இந்த ஆயில் லெவல் குறையும். இப்போ 70% இருக்கிற ஆயில் லெவலில் கொஞ்சமாக குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 70% ஆயில் இருக்கிற லெவலில் வந்து எனக்கு 60 ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கம் இங்கே ஆயில் லெவல் குறைய குறைய இங்கே இருக்கிற பிரீத்தர் வழியாக, சரிங்களா, இந்த ஏர் வந்து அப்படி உள்ளே போகும், உள்ளே போய் இந்த ஏர் பலூனை ஃபில் பண்ணிடும், சரிங்களா? இப்போ எவ்வளோ கீழே இறங்குதோ அந்த அளவுக்கு இந்த ஏர் உள்ளே போயிட்டே இருக்கும், சரிங்களா? சரி, இதுதான் ஆயில் லெவல் கீழே குறையும் போது இந்த பிரீத்தர் வழியாக இருக்கிற ஏர் வந்து பிரித்த வழி ஏர் அந்த பைப் லைனில் போய் ஆயிலை ஃபுல் ஏர் பலூனை ஃபுல் பண்ணி இதுக்கு டவுன் ஆகும், ஏர் ஆயில் லெவல் டவுன் ஆகும், பட்டு பலூன் லெவலு அதிகமாகும். இதுதான் கான்செப்டுங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஆகும், எதுக்கு இந்த ஏர் பலூன் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா என்ன, நான் பெரும்பாலையான டிரான்ஸ்ஃபார்மரில் இது மாதிரி பலூன் பார்த்ததில்லைன்னு நினைக்கலாம். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நார்மலாகவே ஆயிலில் மாய்ச்சரஸ் கண்டென்ட் வந்து மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க, சரிங்களா? இப்போ பாருங்கன்னா, இப்போ இந்த பலூன் இல்லை அப்படின்னா, இந்த பிரீத்தர் வழியாக இங்கே இப்போ சிலிக்கா ஜெல் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் மாய்ச்சரஸு இந்த பிரீத்தர் வழியாக உள்ளே போகுங்க, போயிட்டு இப்போ இந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகும். ஸோ ஆயிலோட மிக்ஸ் ஆனோடனே என்னாகும், அந்த டீஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும், ஆயிலோட தன்மை குறைஞ்சிரும், பிடி வேல்யூ கம்மி ஆகிடும். ஸோ இப்போ பலூன் போட்டு இருக்கிறதுனால வேணாகும், டைரெக்டாக அந்த ஏரை போய் பலூனில் ஆகிடும், பலூன் உள்ளே போயிடும், ரிட்டர்ன் வரும்போது வெளியில் போயிடும், உள்ளே போகும், ரிட்டர்ன் வெளியில் வரும். ஸோ இந்த ஆயிலோட அந்த ஏரை மிக்ஸ் ஆகாது, அந்த பர்பஸுக்கு தான் இந்த பலூனை யூஸ் பண்ணுறாங்க.
இது யார்சிலோன்னு சொல்லுவாங்க, அல்லது பலூன் சொல்லுவாங்க, அல்லது பிளண்டருங்கிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதையும் சொல்லுவாங்க. சரிங்களா, இதான் இப்போ கான்செப்ட் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். சரிங்களா, ஒன்றுமே இல்லை, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது ஆயில் எக்ஸ்பெண்ட் ஆகி மேலே போகும். அப்போ இந்த பலூனை ப்ரெஸ் பண்ணோம், ப்ரெஸ் பலூன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பைப் லைன் வழியாக ஏர் ரிட்டர்ன் ஆகிடும். ஆயில் டெம்பரேச்சர் குறையும் போது ஆயில் ரிட்டர்ன் வந்து மெயின் டேங்க் வரும், ஆயில் லெவல் கம்மியாகும். கம்மியாகும் போது வெளியில் இருக்கிற ஏர் வந்து இந்த பைப் லைன் வழியாக உள்ளே போய் இந்த ஏர் பலூனுக்குள்ளே உள்ளே போயிடும். இதுதான் கான்செப்டு. சரிங்களா, இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மரோட கன்சர்வேட்டர் டேங்கோட ஏர் செல் யூனிட்னு சொல்லுவாங்க. இப்போ பெரும்பாலான டிரான்ஸ்ஃபார்மர், எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் வரும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்காது, ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலலாம் இப்போ வந்து ஏர் செல் இல்லாமல் வரதில்லை. சரிங்களா, இது வந்து நம்ம கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட் பொறுத்த வரைக்கும் தான். அவங்க கொட்டேஷன் கொடுக்கும்போது எனக்கு ஏர் செல்லோட வேணும்னா அதை அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஏர் செல் தேவையில்லைன்னா அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏர் செல் போகணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வரும், ஒரு 20-25,000 எக்ஸ்ட்ரா வரும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.